ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஐ எம் பிரேம். ஸோ இன்னைக்கு அப்டேட்டை பற்றி நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஸோ விண்வெளி வீரர்கள் பற்றி எல்லாருக்கும் தெரியும். அஸ்ட்ரோனன்ஸ் இந்த விண்வெளி வீரர்களை வந்து ஆஃப்டர் என்ன சொல்கிறது, எர்த்துக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸ் வந்து அவங்க குவாரண்டைனில் இருப்பாங்களா. ஸோ ஃபஸ்ட்டு விண்வெளிக்கு போன விண்வெளி வீரர்கள் வந்து 3 weeks வந்து குவாரண்டைனில் இருந்தாங்களா. ஸோ நமக்குலாம் இப்போ தான் கோவிட்னால தான் குவாரண்டைன்னா என்னன்னு தெரியுது. ஆனால் விண்வெளியில் விண்வெளி வீரர்கள் ரிசர்ச், அதாவது ஸ்பேஸ்லேருந்து ரிசர்ச் முடிச்சுட்டு ஸோ எர்த்துக்கு ரிட்டர்ன் ஆகும்போது கண்டிப்பாக அவங்க குவாரண்டைனில் இருக்கணுமா, அங்கே உள்ள ஸ்பேஸில் இருக்கக்கூடிய டிசீஸ் எதுவுமே எர்த்தில் வந்து அஃபெக்ட் ஆகிடக்கூடாதாம். ஸோ அதனால் குவாரண்டைனில் இருக்கிறாங்க. ஸோ செகண்ட் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஸோ சயோமி அப்படிங்கிற கம்பெனி, அதாவது மொபைல் கம்பெனி, ஸோ அவங்க வந்து ஒரு சூப்பர் ஹைப்பர் பவர் சார்ஜ் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த சார்ஜில் மொபைல் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 5 to 8 minutes வந்து சார்ஜே ஃபுல்லாக இருக்குமா. ஸோ அந்தளவுக்கு அந்த சார்ஜர் வந்து ரொம்ப ஹைலி எஃபெக்டிவாக. தேர்ட் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஸோ சர்தார் வல்லபாய் பட்டேலோட ஸ்டாச்சு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அது வந்து வேர்ல்டு டாலஸ்ட் ஒரு ஸ்டாச்சு. ஸோ அது வந்து குஜராத்தில் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாச்சு வந்து எல்என்டி அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான், அதாவது லாசன் அண்ட் டூப்ரோ அப்படிங்கிற ஒரு ப்ரைவேட் கம்பெனி தான் கட்டினாங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து இந்த ஸ்டாச்சு கட்டுறதுக்கு மோர் தென் 3000 லேபர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மோர் தென் 300 இன்ஜினியர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாச்சு வந்து கட்டி முடிக்கிறதுக்கு 3.5 years ஆயிருக்கு. ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டாச்சு, வேர்ல்டுலேயே மிகப்பெரிய டாலஸ்ட் ஸ்டாச்சு இதுதான். ஃபோர்த் அப்டேட் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஸோ எல்லாரும் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த இன்ஸ்டாகிராமில் வந்து இப்போ ரீல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து வந்திருக்கும். அதாவது ப்ரீவியஸாக டிக்டாக் வந்து எல்லாரும் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ வந்து இப்போ ரீல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ரீல்ஸில் வந்து இனிமேல் வரக்கூடிய காலத்தில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குற மாதிரி இன்ஸ்டாகிராம் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இனிமேல் நீங்கள் ரீல்ஸ் வீடியோஸ் பார்க்கும்போது அதில் அட்வர்டைஸ்மெண்ட் வரும். ஸோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட் மெயினான நோக்கமே யூடியூப்ல எப்படி கண்டென்ட் மேக்கருக்கு வந்து பேமெண்ட் இல்லை கிரெடிட்ஸ் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லையும் ரீல்ஸில் வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு கிரெடிட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ ஃபிஃப்த் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஸோ வந்து பப்ஜி கேம் வந்து இந்தியாவில் வந்து பேன் ஆச்சு. பல பிரச்சனைகளால் பல ப்ராப்ளம்ஸ்னால அதை பேன் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ இந்தியாவில் வந்து வேற வெர்ஷனில் வந்து, அதாவது வேற நேம்ல பேட்டில்கிரவுண்ட் மொபைல் பீட்டா வெர்ஷன் அப்படிங்கிற ஒரு நேம்ல வந்து பப்ஜி கேம் வந்து இந்தியாவில் வந்து லான்ச் ஆயிருக்கு. ஸோ இந்த பப்ஜி கேம் வந்து ஃபுல்லாக மேட் அப் ஆஃப் இந்தியா தான். ஸோ பழைய பேன் பண்ண பப்ஜி கேமுக்கும் ஸோ இந்த கேமுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ வந்து ஃபியூ டிஃப்ரென்ஸ் தான் இருக்கு. ஸோ பப்ஜி வெர்ஷன் டேட்டாவை வந்து நீங்கள் இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்கள் கேம் விளாண்டுக்கலாம். ஸோ ஃபைனல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஸோ டாடா மோட்டார்ஸ் தெரியும், மிகப்பெரிய ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி. ஸோ வந்து அவங்க வந்துட்டு அவங்க இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு சோலார் பவர் பிளான் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ஈவன் கார் பார்க்கிங்கில் கூட அவங்க வந்து சோலார் பேனல் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து இந்தியாவோட லார்ஜஸ்ட் சோலார் பேனல் வந்து இனிஷியேட் பண்ணுறாங்க. ஸோ இன்னைக்கு இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ. பை பை.